அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். அருள்வாக்கு குழுமத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் திரு அவை நமக்கு ஒரு புனிதரை அடையாளம் காட்டி அந்த நல்ல புனிதருடைய வாழ்வின் வழியாய் நாமும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள அழைப்பு தருகின்றது. ஜூலை மாதம் 6ஆம் தேதி புனித மரிய கொரட்டி என்கின்ற இந்த புனிதையினுடைய திருநாளை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகின்றது. 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் நாள் மரிய கொரட்டிக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட நாள். அன்றைக்கு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகின்றது என செய்தியை கேள்விப்பட்டு ரோமையிலே இருக்கின்ற புனித பேதுரு சதுக்கத்திற்கு ஒரே நேரத்தில் 250,000 பேர் கூடி வந்தார்கள். இவ்வளவு மக்களும் அங்கே இருப்பது இயலாத காரணத்தினால் புனிதர்பட்ட நிகழ்வுகள் புனித பேதுரு சதுக்கத்திற்கு வெளியே வைத்து நடத்தப்பட்டது. திரு அவையினுடைய வரலாற்றிலே புனித பேதுரு சதுக்கத்திலே எந்த புனிதருக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதில்லை. மரிய கொரட்டிக்கே முதல் முறையாக இவ்வளவு மக்கள் கூடி வந்தார்கள். காரணம், அவருடைய மாசற்ற தூய வாழ்க்கை என்பதுவே உண்மை. இந்த நிகழ்வை மனதிலே கொண்டவர்களாக புனிதையை குறித்த வாழ்க்கையினுடைய வரலாற்றை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல கேட்டறிவோம். மரிய கொரட்டி இத்தாலியில் உள்ள கொரினால்டோ என்னும் இடத்தில் 1890ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான விவசாய குடும்பம். அன்றாடம் உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைக்கக்கூடிய குடும்பம். ஒரு சமயம் மரிய கொரட்டியின் தந்தை தன்னுடைய குடும்பம் பிழைப்பதற்கு கொரினால்டோவில் எந்தவித வசதியும் இல்லை என முடிவெடுத்து ரோமையில் உள்ள நெட்டுனோ என்ற இடத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கே சென்ற ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் மரணம் அடைந்தார். இதனால் குடும்ப பாரம் மரிய கொரட்டியின் தலையில் விழுந்தது. மரிய கொரட்டியின் தாயார் ஏற்கனவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததால் குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும் அவரே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் வீட்டிலிருந்து துணிகளை தைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை பராமரித்து வந்தாள். மரிய கொரட்டி 1902ஆம் ஆண்டு தன்னுடைய 12ஆம் வயதில் புதுநன்மை வாங்கினார். அன்றிலிருந்தே அவர் மிகவும் தூய்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். பாவம் செய்து வாழ்வது கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை. எனவே பாவத்திலிருந்து எப்போதும் தன்னை பாதுகாத்து கொண்டே வாழ்ந்து வந்தார். மரிய கொரட்டி இருந்த வீட்டிற்கு பக்கத்தில் அலெக்சாண்ட்ரோ என்ற 19 வயது இளைஞன் வசித்து வந்தான். அவன் எப்போதும் மரிய கொரட்டிக்கு தொல்லை கொடுத்து வந்தான். ஒரு சமயம் மரிய கொரட்டி வீட்டில் தனியாக இருந்த சமயம் அலெக்சாண்ட்ரோ என்ற அந்த இளைஞன் உள்ளே வந்து மரிய கொரட்டியை தன்னுடைய காம இச்சைக்கு இணங்குமாறு கேட்டான். ஆனால் அவரோ, பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது, என்னை நீ பாவத்திற்கு இணங்க செய்தால் நீ நரகத்திற்குத்தான் போவாய் என மிக கண்டிப்பாய் கூறினார். ஆனால் அந்த காமுகனோ மரிய கொரட்டியை பலமுறை கத்தியால் குத்தி கிழித்தான். குற்றுயிராய் கிடந்த மரிய கொரட்டியை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் அவரோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட 24 மணி நேரத்திற்கு உள்ளாகவே இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்பாக தன்னை கொலை செய்த அந்த காமுகனை முற்றிலுமாக மன்னித்து விட்டதாக கூறினார். மரிய கொரட்டியை கொலை செய்த அலெக்சாண்ட்ரோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அவனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறையிலே இருந்த நாட்களிலே மரிய கொரட்டி அவனுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியிலே அவர் அவனுக்கு விண்ணிலிருந்து கை நிறைய மலர்களை தூவுவேன் என்றார். இக்காட்சிக்கு பிறகு அவன் மனம் மாறினான். இதனால் அவன் விரைவாகவே விடுதலை செய்யப்பட்டான். விடுதலையான பிறகு நேராக சென்று
மரிய குரட்டியின் தாயிடம் மன்னிப்பு கேட்டான். இந்த சமயத்தில் தான், அதாவது 1950 ஜூன் மாதம் 22 நாள் ரோமை நகரிலே மரிய குரட்டிக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அந்த புனிதர்பட்ட நிகழ்விலே மரிய குரட்டியின் தாய் மற்றும் சகோதரியோடு இவனும் கலந்து கொண்டு முற்றிலும் மனம் மாறினான். அதன் பிறகு இவன் கப்புச்சின் 3 சபையிலே சேர்ந்து அங்கே ஒரு சகோதரராக வாழ்ந்து 1970 மரித்து போனான். இந்த புனிதையினுடைய வாழ்வினுடைய வரலாறு நமக்கு பாடமாய் அமைகிறது என்பதுவே உண்மை. கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான பாடம் தூய மாசற்ற வாழ்க்கை என்பதுதான். இதனை குறித்த சிந்தனையை கேட்டறிவோம். லேவியர் புத்தகம் 19 இறை வார்த்தை 2 வாசிக்கின்றோம். உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராக இருப்பது போல் நீங்களும் தூயவராக இருங்கள் என்று. மரிய குரட்டி தூய்மைக்கு மாசற்ற தன்மைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். பாவம் செய்வதற்கு அலெக்சாண்ட்ரோ என்ற அந்த இளைஞர் வற்புறுத்திய போது இவரோ பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது என மிக உறுதியாக இருந்தார். அதனாலேயே தன்னுடைய உயிரை துறந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்புக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என மலை பொழிவில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நாமும் மரிய குரட்டியை போன்று தூய்மையான மாசற்ற வாழ்க்கை வாழ முற்படுவோம். 2 நாம் அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான பாடம் என்ன என்பதனை இப்பொழுது கேட்டறிவோம். தீமை செய்தவனை மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பாங்கு உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ மனப்பாங்கு என்பதனை புரிந்து கொள்ள விழைவோம். தன்னை குத்தி கொலை செய்த இளைஞனை மரிய குரட்டி மனதார மன்னித்தார். அதனாலேயே அவர் புனிதராக விளங்குகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை மன்னிக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னிப்பு என்பது மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் ஒரு பாலம். அதில் நாம் தான் முதலில் ஏறி செல்வோம் என்பான் ஒரு அறிஞன். ஆகவே மரிய குரட்டியின் விழா நாளில் நாமும் அவரை போன்று தூய்மையிலும் மன்னிப்பதிலும் சிறந்து விளங்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராக வேண்டும் என்பதுவே நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு. அதே போல சிலுவையிலே தொங்கியவர் எல்லாரையுமே மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாமும் கிறிஸ்தவ வாழ்வினிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த புனிதையினுடைய வாழ்வினுடைய வரலாற்றின் வழியாக நாமும் நம்முடைய வாழ்விலே பின்பற்ற விழைவோம். அதன் வழியாக புனிதராய் வாழ முற்படுவோம். இந்த நல்ல அற்புதமான வரலாற்று சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள துணை செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு அருள்வாக்கு குழுமம் நெஞ்சார நன்றி சொல்லி பாராட்டுகின்றது. இணைந்திருங்கள், கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள்.